எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பா கிச்சன். இனிமேக்கே நம்ம பார்க்க போகிறது வடுமாங்காய் எப்படி செய்யணும்னு. இதை மாவடுன்னு சொல்லுவாங்க, கடுகு மாங்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சமைக்க வேண்டியதில்லை. இதை வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ண வேண்டாம், நறுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப அந்த குட்டி குட்டி மாங்காவை வச்சு செய்ய போகிற ஒரு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வந்து அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஈரம் வடியாக வந்து பண்ணிடுவேன். இதை வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது 3 கப்பு, இந்த கப்புக்கு 3 கப்பு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 3 பங்காக வச்சேன். ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னா, அந்த 3 கப்பு மாங்காய்க்கு இதே கப்பில் 1/2 கப்பு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த உப்பு கரையிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை வச்சு நம்ம வந்து இதை நல்லா உப்பை கரைக்க போகிறோம். ஸோ இப்போ உப்பை நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இந்த வச்ச மாங்காயில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இது ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு நல்லா பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். இங்கே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் கூட கலந்து இந்த மாதிரி ஊற்றலாம். இப்படி டாஸ் பண்ணுறப்போ, இந்த மாதிரி பண்ணுறப்போ எல்லா மாங்காயிலையும் அந்த எண்ணெய் பசவு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உப்பு போடுறப்போ நல்லா அந்த மாங்காயில் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அந்த எண்ணெயில் டாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த உப்பை கரைச்சி அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி நல்லா குலுக்கி கொடுங்க. இந்த மாதிரி குலுக்கிறப்போ ஈவனாக அது மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு 4 நாளைக்கு நம்ம வந்து வச்சிட போகிறோம். ஸோ 4 நாளில் ஆறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாங்காயில் வந்து உப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாங்காவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர்லாம் மாறியாச்சு. பட் இன்னும் ஒரு 2 நாளைக்கு கூட நம்ம வைப்போம், கொஞ்சம் மாங்காவும் சுருங்க ஆரம்பிச்சு இன்னும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த 4 நாளைக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இதை பேர் கன்னி மாங்கான்னு சொல்லுவோம். இந்த மாங்காவை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே ஊறுகாவாக போடலாம், காரம் போடாமல். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கடுகு அரைச்சி விடுவோம். ஸோ அந்த 3 கப்பு மாங்காய்க்கு ஒரு சின்ன கரண்டி அளவு கடுகு எடுத்து அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியையே வந்து அந்த கடுகில் ஊற்றி இதை வந்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கடுகு அரைச்சி ஊற்றுறனால தான் இந்த மாங்காவோட பேர் வந்து கடுகு மாங்காய். ஸோ நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி பேஸ்ட்டை நம்ம வந்து இப்போ மாங்காயில் ஊற்ற போகிறோம். இந்த மாங்காயில் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி அந்த மாங்காவை கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சாலும் அதை அரைச்சி கலக்கிக்க, அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடுகை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி வரமிளகாய் தூளியும் இதில் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட வடுமாங்காய் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ ரொம்ப இது வந்து சிம்பிளான மாங்காய். இது நான் ஊற இன்னும் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் தயிர் சாப்பாடோட சூப்பர் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வடுமாங்காய் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுத்து என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா சங்கர் நாராயணன். நன்றி, வணக்கம்.